சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியாகி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே ஷோ பள்ளி மாணவர்களாலே ரொம்ப மோசமான மாணவர்கள் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போச்சுட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லேயும் நிறைய மாணவர்கள் மது அருந்துதல், அப்புறம் பொண்ணுங்களை ரேகிங் பண்ணுறது, பசங்களை ரேகிங் பண்ணுறது, அடிச்சுக்கிறது, ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஜாதி வெறியை தூண்டுறதுன்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான சாகசங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வீடியோவும் எடுத்து சோசியல் மீடியாக்கில் பரப்பிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாக பரவிட்டு இருக்கு. அதை பார்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்கள்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கே கிடையாது மாணவர்கள்ட்ட, ரொம்ப மோசமாக இருக்காங்க, இவங்களாம் வளர்ந்தாங்கன்னா என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களும் பயமுற்ற வகையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே ஸ்கூலில் பண்ணுறதால தான் மாணவர்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் உருவாக்க வீடியோ அல்ல, இது ஒரு நல்ல பாசிட்டிவான வீடியோ தான். என்ன நடந்திருக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை கேட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்த உடனே பசங்களாம் சொல்கிறாங்க மேலும் நீங்களும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க சேர்ந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் கொஞ்சம்னா யோசிக்காங்க. அந்த பசங்க எல்லாம் தன்னுடைய பசங்க ஆசைப்பட்டால் செய்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரும் அந்த மாணவி என்னமே டான்ஸ் ஆடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான் அந்த வீடியோவில் இருக்குது. ஆனால் இதை பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே கிளாஸ் ரூமில் கூட்டு வச்சு பசங்களாம் டான்ஸ் ஆட சொல்லும்போது பசங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்க மாணவர்கள்லாம் ஆசிரியர்களை மதிக்காமல் இந்த மாதிரியான வேலைலாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸாக தெரிவிச்சுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டீச்சர் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு மாணவியோட திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் அந்த மாணவர்கள்லாம் ஆசைப்பட்டு கேட்டதுனால அந்த டீச்சரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம்னா யோசிக்காமல் அந்த பசங்களாம் நம்மளோட பசங்க மாதிரி நினச்சி அவங்களோட ஆசை நிறைவேற்றதும் அந்த டீச்சர் கொஞ்சம்னா யோசிக்காமல் அந்த ஸ்டேஜ்லேயே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இது எவ்வளோ பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா டீச்சருடைய பங்கு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வீட்டில் அப்பா அம்மா இந்தளவுக்கு சொல்லித்தராங்களோ அதை தாண்டி ஒரு மாணவர் எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லித்தரது ஒரு டீச்சரோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் அந்த டீச்சரை பாராட்ட வேண்டி விட்டுட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் கமெண்ட்ஸாக ஒரு பேட் வீடியோவாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எடுத்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு நல்ல பதிவாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நல்ல விதமான டீச்சர்ஸை கண்டிப்பாக நம்ம பாராட்டே தீரணும்.